கோவையில் கடந்த 2ஆம் தேதி சத்திரோடு சங்கடூர் சந்திப்பில் காட்டூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி பணியில் இருந்தபோது அவ்வழியாக காரில் வந்த ஷர்மிளா போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் அதனை கேட்டபோது வீடியோ எடுத்து ஷர்மிளா அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தவறான தகவல்களை கொண்டு பதிவிட்டதாக ராஜேஸ்வரி புகார் அளித்துள்ளார். இந்த வீடியோல வர லேடி போலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டுவல் பாலத்துல இருப்பாங்க. வரப்போற வண்டியெல்லாம் வழிமறிக்கிறது இல்லாம அவங்க கிட்ட ஃபைன் அப்படிங்கிற ஒன்ன போடாம கை நீட்டி காசு வாங்குறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை அங்க நடந்துட்டு இருந்துச்சு. டிரைவரை கெட்ட வார்த்தையில பேசி இருக்காங்க. ஸோ யாரா இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம போயிட்டு இவங்க நம்மளை பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா ஒருத்தரை பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மள அங்க அலோவ் பண்ணாத காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றேன். இந்த புகாரின் பேரில் ஐபிசி 506, 509, 66C ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மேல் அதிகாரியால மட்டும்தான் முடியும். இந்த வீடியோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் ஆகுதோ கண்டிப்பா இது மேல் அதிகாரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை இன்ஸ்டால வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ எனக்காகவும் என் டிரைவர்ஸ்க்காகவும் நான் வந்து இதை அப்லோட் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதோட முடியணும். மேல் அதிகாரி எடுக்கிற ஆக்ஷன்ல தான் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க பண்ற தப்பு இவங்களோட முடியணும். இதுக்கடுத்து தொடர்ந்து வரக்கூடாது. டிரைவர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்களை கேட்டிருக்கோம். ஆனா வந்து டிரைவர்ஸையே இவங்க வந்து தரக்குறைவா நடத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி யாரையும் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. இதை வந்துட்டு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். இது மேலதிகாரி வரைக்கும் போய் சேரணும். கோவையில் பெண் பேருந்து ஓட்டுநர் என்ற பெயரை பெற்ற ஷர்மிளா திடீரென அவரது பேருந்து நிறுவனத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். அவர் பேருந்து ஓட்டுநராக இருந்த பொழுது திமுக MP கனிமொழி, பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். ஷர்மிளா ஓட்டுநர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட பிறகு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான நடிகர் கமல்ஹாசன் ஷர்மிளாவை அழைத்து அவருக்கு காரை அன்பளிப்பாக அளித்திருந்தார். தற்போது அந்த காருக்குள் இருந்தபடிதான் உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரியை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.